பிரியங்கா என்ன ஆச்சு உங்களுக்கு ஒரு டீமு தனியாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜு சஞ்சீவி இமானநாச்சி சிபின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகுறாங்க என்னதாங்க நடக்குது தனித்தனியாக விளாடுறீங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக அதுக்கு நீ இப்படி தனித்தனியாக விளாடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு தேவையில்லாத ஃபைட்டு காலைல சோறு செய்யலை கக்கு சேண்டா ஒழுங்கா போல இருக்குன்னா ஒரு சண்டையா என்னங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ராஜு வந்து பாவனியன் அபினி இவங்க ரெண்டு பேரை சம்மந்தப்படுத்திய ஒரு விஷயம் நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாரு இல்லையா அந்த விஷயத்துக்கு ராஜு அப்பவே ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மனுப்பி கேட்டாப்ல இன்கேஸ் கிளாரிஃபை பண்ணணும்னா தனியாக கிளாரிஃபை பண்ண ரெடியும்னு சொல்லிட்டாப்ல இப்போ ஒரு காலேஜில் ஒரு பிரச்சனை வச்சுக்கணேன் ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பசங்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த பையன்தான் போய் சொல்லுவான் இப்பெல்லாம் இல்லைடா அப்படி தானா ஃப்ரெண்டானா படைக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஸோ அதே மாதிரி அபினி நீங்கள் போய் நேரம் பேசியிருந்தால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருக்குமே அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை இல்லை ஓகே எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே எதுவும் நான் கிளாரிஃபை பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அபினி ஆனால் அந்த நியூஸ் டாஸ்க்ல நிரூப நீதி தேவதையாக வச்சு எதுக்கு அப்படி ஒன்று பண்ணீங்க அமீர் பாவனி அபினி அந்த ஒரு கண்டென்ட் வச்சு அதை எதுக்கு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னு தெரிஞ்சுது அது என்ன எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டி அறுபத்தி ஏழுக்கான ரிவ்யூ ஆனாட்டி அறுபத்தி ஆறில் இருந்தால் ஆரம்பிச்சாங்க ராஜு போய் காம்ப்ரமைஸ் பண்ண போனார் பிரியங்கா கிட்டே ஏமா இங்கே பாரு அழுகாதம்மா தாமரை அழுகுதுமா ஏமா அப்படி பண்ணுற ஓ அப்போ நான் அழுகிறதுனா உனக்கு பெருசாக தெரில உங்க உக்கா அழுகுறது மட்டும் உனக்கு பெருசாக தருது ஏய் பொடா பொடா அப்படின்னு பிரியங்கா ஆன் த ஃபேஸ் ராஜு கிட்ட சொல்ல நான் இருந்தபோதெல்லாம் என்ட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கேட்டு இருந்தாங்க இதை இப்படியும் பார்க்கலாம் பிரியங்கா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை அப்படின்னா கிட்ட தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை அவங்கக்கிட்டேயும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெளிவு விரும்புகிறேன் உடனே வந்து நீ பிரியங்காக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்படியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பிரியங்கா நேர்மையாக போய் தாமரை செல்விக்கிட்ட இங்கே பாருமா ஒன்று ட்ராமான்னு சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்க நான் உன்ன ட்ராமான்னு சொல்ல அங்கே ஒரு கருத்துக்காக வைக்கிறப்ப ட்ராமானு தான் சொன்னேன் மன்னிச்சிக்க அப்படின்னு பிரியங்கா நேர்மையாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க டே அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சதுங்க இது வரைக்கும் நடந்த பிக்பாஸ் சீசன்லேயே வேக்கப் சாங் போடாத பிக்பாஸ் சாங் இதான் நினைக்கிறேன் எவனும் ஒழுங்காக ஆடு இல்லையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதிரி சொங்கி போகிறது போய் தெரியுது வேக்கப் சாங்ல எவ்வளோ ஆடிக்க மாட்டாங்க ஏன்னா காமிக்கவே இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை அஞ்சு நாளைக்கு வரும் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஆரம்பிச்சிது என்னென்னா சமையல் டீமில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாவனி பிரியங்கா அபினய் அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அமீர் எல்லாருமே அங்கே ஒருத்தர் இங்கே வேலை இருக்க அப்படியே வந்து பாத்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ராஜு அக்ஷரா இமானாச்சு எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க இங்கே இரு வந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சுற்றி விட்டன அப்படிங்க தான் இருந்தது அதுக்கப்புறமே வந்து வாக்குவாதம் வெடிக்க ஆரம்பிச்சது என்னென்னா வந்து பேட்டரி மாற்றுறதுக்கு வருணை மட்டும் பாவனி கூப்பிட்டுட்டே இருந்தாங்களாம் ஆனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டான பிரியங்கா அப்படின்னு அங்கே நிற்கிறாங்க அவங்க நீங்கள் கூப்பிட்ல நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் எங்களை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணன் ஒரு பக்கம் பாவனி மேலே ஏற அதாவது செம்மையாக பிடிச்சி கத்தி விட இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதான் ஒரே குத்தனை எங்ககிட்ட சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு ராஜு கிட்ட ஏற பிரியங்கா கிட்ட எம்மா நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுமா அப்படின்னு சொல்ல வர பாவடி அதே மாதிரி புரிஞ்சு பேச ட்ரை பண்ண ஒன் டைனா பேசாமல் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இமான தலையில தலையில் அடிச்சுட்டு போக ஆனால் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது ஒரு சில பேருக்கு ஈகோ கிளாஸ் செம்மையாக ஆகுது அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது ஓகே அது ஒரு முடிஞ்சு சோத்தி தின்னிங்களா செஞ்சு முடிச்சிங்களா போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் செம்மையா இருந்தது உண்மையாவே வாக்குவாதம்னா கொப்ப மனை தாண்டா வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி தலைவர்களாகிய பிரியங்கா சிபி அண்ட் சஞ்சீவ் எஸ்பெஷலி சஞ்சீவ் செம்மையா பண்ணாரு சிபியும் சூப்பரா பண்ணாரு பிரியங்கா ஒரு சில பாயிண்ட்ஸ கரெக்டா பேசுற மாதிரி இருந்தது அதுல ஒரு சில தப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த தலைவர்கள் இது பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபன்னான எலிமெண்ட்ஸும் இருக்கு அதை பிரச்சாரம் பண்ணும் இல்லையா அந்த பிரச்சார சீக்வன்ஸ் ஒன்று போயிட்டு இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா இமாரணாச்சி வருணன்னு டைனிங் ஏரியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப என்ன பண்ணாருன்னா உதாரணாச்சு அவரோட கட்சி வந்து கையில் வச்சிருந்தாப்புல அதை பிடிங்கி போட்டு ராஜு தன்னோட கட்சி கூடிய எடுத்து இமானநாச்சி கையில் வச்சாரு ஸோ அதை தெரியாதனமா இமானநாச்சி ஏதோ ஒரு ஞாபகத்தை பிடிச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இடத்துல ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது இதுக்கப்புறம் தான் வந்து இதுதான் உங்க கடைசி டாஸ்க் தலைவர்கள்லாம் சட்டப்பேரவையில் அப்படியே மக்கள் முன்னாடி அப்படி பேச போறீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க ஒழுங்காக பேசுகிற தலைவர்கள் வரையிலே அப்படிங்கிற மாதிரி தலைவரே 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 அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் பேசுனாங்க உண்மையாகவே மூணு பேருமே பாராட்டுக்குரிய விஷயமா சூப்பராக பேசுனாங்க இதில் சஞ்சீவ் ஒரு பாயிண்ட் சொன்னார் இங்கே பாருங்க பிரியங்கா நீங்கள் வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி இருக்கிறப்ப பிக் பாஸ் வீட்டில் கட்சி அரசின்னு வரப்போ அதை எப்படி நீங்கள் ஒழுங்காக பார்த்துப்பீங்க உங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாட்டு மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்க உங்களுக்கு அந்த அருகதையே கிடையாது அப்படின்னு சஞ்சீவ் ஆன் த ஃபேஸ் பிரியங்கா கிட்ட சொல்ல அதே தான் பாருங்கள் கட்சி தலைவர் அவர்கள் இப்போ நான் எடுக்கிற பாருங்க கக்கூசி இப்படி தான் போகணும்னு சொல்கிறேன் நீங்க ஒரு பொது கல்விடத்துக்கு எப்படி அமைச்சு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசல பட் அந்த மாதிரி ஒரு டோன்ல வந்து சிபி வந்து பேசினாரு அதுக்கப்புறமே வந்து மக்கள்கள் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கா இல்லையா அவங்க வந்து தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு சோ அப்ப ராஜு எந்திரிச்சுட்டு பிரியங்கா கிட்ட கேள்வி கேட்டாப்ல என்னன்னா இங்க பாருங்க நான் சேஃப் கே மாடுறேன் சேஃப் கே மாடுறேன் நீங்க சொல்றீங்கல்ல எதுக்கு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கேட்க அதுக்கு வந்து திடீர்னு எங்கேயோ டாபிக் பாவனி பக்கமும் அபிநய பக்கமும் திரும்ப அபிநய் அதுக்கு ஒரு பதில கொடுக்க அது எதுக்கு திரும்பிச்சுன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை இது நடக்கிறப்போ நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொன்னார் அப்படி என்ன நடந்து சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அபிநய் கேட்க தம்பி ஏன்ட்ட பேசாத அங்கே பேசி நான் அபிநய் சொல்ல அப்படிலாம் முடியாதுங்க கேள்வி கேட்கறதா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பதில் சொல்கிறாரு அப்போதோ ராஜு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார் இங்கே பாருங்க நான் அப்பயே அதை சாரி கேட்டு முடிச்சிட்டேன் ஆனால் நியூஸில் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேசணும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த டாபிக் எடுத்து வந்து பேசணும் ஓகேவா இப்போ நான் பேசினது தப்புனா நீங்களும் ஒரு நியூஸாக அதை நிருப்ப நீதி தேவதையாக வச்சு அமீர் பாவினி அபிநய் இந்த மூணு பேர் வச்சு ஒன்று பேசுனீங்களே அது மட்டும் உங்களுக்கு கரெக்டா தக்காளி சட்னி ரத்தமா அப்படிங்கிற மாதிரி ராஜு ஒரு கேள்வி கேட்க மிரண்டு போயிட்டார் அபிநய் பேச முடியாம சிக்கிட்ட வச்சாப்பில அதுக்கப்புறம் ராஜு ஒரு மாதிரி சாந்தமாய் உட்காந்து தாமர சீரனாங்க பாருங்க சிறி என்ன டிராமா பண்ற சொல்லி நீ எங்க மாதிரி இந்த வீட்டில் உசு பேத்துறது பிரியங்கா தான் உறக்கச்சொல் அப்படின்னு அவங்களை அசிங்கப்படுத்துறது தெரியாம பிரியங்காவே உறக்கச்சொல் உறக்கச்சொல்னு சொல்ல நான் தான் சொல்றேன் உறக்க உசுப்பேத்துறது பிரியங்கா தான் அப்படின்னு தாமர செல்வி விடாத முடியாது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமே வந்து தாமர செல்வி அடம் பிடிச்சாங்க யார் செஞ்சது சாப்பாடு பாவனி நான் தொடமாட்டேன் அவன் இங்கே சாப்பாடு நான் தொடமாட்டேன் அப்படின்னு தாமர செல்வி அடம் பிடிச்சாங்க இங்கே தாமர செல்வி இந்த சோத்துலலாம் கை வச்சாங்கன்னா முடிஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது

கூட்டணி கட்சிகளாக வைத்து அக்ரிமெண்ட்லாம் சைன் செய்து பிரியங்கா கட்சியை வச்சு செய்ய முடிவு செய்து விட்டார்கள் அது என்னாக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி அந்த ப்ரோமோ த்ரீயை போட்டு வெறும் ஏற்றி எல்லாத்தையும் உட்கார வச்சு கடைசியில் இந்த ப்ரோமோ த்ரீ நாளைக்கு ப்ரோமோ வந்து கடைசியில் போடுறாங்க நாளைக்குன்னு இங்கே உங்களுக்கே நியாயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் அது இல்லாமல் ஓரளவுக்கு தான் போச்சு இன்னைக்கு ஸோ பல வாக்குவாதங்கள் பல சர்ச்சைகள் பல பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்தது ஸோ யார் இன்றைக்கி கரெக்டாக பேசுனா யார் இன்றைக்கி ஓரளவுக்கு குழப்பமான மனநிலையில் தப்பாக பேசுனா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கவன்போக கவன் பண்ணிடுங்க முக்கியமாக லீடுடாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க And don't forget to click the bell icon.